உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும். பக்கலால பா சொல்லுங்க, புரிஞ்சுதா உங்களுக்கு? யார் விசுவாசம், யார் விசுவாசம், யார் விசுவாசம்? பாஸ்டர் விசுவாசம் கிடையாது. கோயில் போனங்க, கோயில் போனேன், 3 வாரம் போனேன், அவர் ஒன்றுமே செய்யலை. என் விசுவாசம் உனக்கு ஒன்றும் செய்யாது. இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று என்னைக்கு என்ன பூசி ஜெபம் பண்ணி அழுது கிழுது ஏதாவது ஒன்று போராடி ஜெபம் பண்ணி வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? என் வேலையே உனக்கு அவருக்கு பற்றி சொல்லி கொடுக்குறேன். நான் மத்தியஸ்தம் கிடையாது. தேவனுக்கும் உனக்கும் நடுவில் மத்தியஸ்தம் பண்ணுறது என் வேலை கிடையாது. அப்படி யாராவது பண்ணாமல் அந்தி கிறிஸ்து மத்தியஸ்த வேலை எவனும் எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான், அது என் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். அப்போ என் வேலை என்னன்னா இந்த மத்தியஸ்தரை பற்றி உனக்கு சொல்வேன். என் ஊழியத்தையோ என் பேரையோ உனக்கு காட்ட நான் உன்னை கூப்பிடல. உன் நீங்கள் நம்பி அடைக்கலமாக ஓடி வந்த இந்த இயேசுவை நீங்கள் கற்றுக்கிட்டா, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்தா, நீங்கள் பின்வாங்கி போகவே மாட்டீங்க. அப்போ இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை கேட்டுக்கூட அந்த அம்மா போகாத காரணம் என்னன்னா, அந்த அம்மாவுக்கு தெரியும் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. நல்லா கையை தட்டி தேவனை துதி. As a children of God, you must know there is a portion. உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த தகப்பன் கிட்ட உனக்கும் ஒரு பங்கு இருக்குது, எனக்கு ஒரு பங்கு இருக்குது, என் பங்கு நிரம்புது. அதே மாதிரி உன் பங்கு நிரம்பும். உன் ஜாதி ஜனம் உன் தேசத்தில் நீ எங்கே இருந்தாலும், இன்டர்நெட்டில் செய்தி கேட்டால் சொல்கிறேன், நீ ஒருவேளை கடல் கடந்து இருந்தால் கூட உன் பங்கு நிரம்பி வழியும். People one who are in Sri Lanka, Canada and America, whoever it is, where you are, wherever you are, I tell you, there is a portion for you. உனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. இந்த காலையில் உந்த பங்கு நிரம்பி வழியும். எங்கிருந்து பிரசங்கம் பண்ணும்போது சிலோனுக்கும் பண்ணுவேன் நான். Not only Ceylon and America, Canada, the people who, wherever they are. நாங்க யாரு பிரதர், ஒண்ணுமே இல்லை பிரதர், நாங்க ஒன்னு கேவலமான கேவலமானா இருந்தாலும் கர்த்தர் ஒரு அவ வாயில சொல்ல வைக்கிறார், எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஸோ யூ மஸ்ட் நோ, ஈவன் தோ ஷி வாஸ் அ ஜென்டைல் உமன், ஷி ஹேட் அ போர்ஷன். புற ஜாதியா இருந்தும் அவளுக்கு ஒரு பங்கு இருக்குன்னா, சொந்த ஜனமான நீ, ரத்தத்தால உடன்படிக்கை பெற்ற உனக்கு உனக்கு ஒரு பங்கு இருக்க. அப்படி இருக்கும்போது சாத்தான் சொல்ல முடியுமா உனக்கு சுகம் இல்லைன்னு? அப்படி இருக்கும்போது சாத்தான் சொல்ல முடியுமா உன் குடும்பம் நல்லா இருக்க முடியாதுன்னு, நீ நல்வாழ்வை பெற முடியாதுன்னு சொல்லி அவன் சொல்ல முடியுமா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வாயத்திறந்து சொன்னார் உனக்கு இல்லைன்னு சொன்னா கூட அந்த உடன்படிக்கை அறிந்திருக்கா தெரியும் அவளுக்கு, எனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு. உடனே கிளைம் பண்ண உடனே அவர் சொல்றாரு, அடுத்த வசனம் படிங்க, அவர் எப்படி பேசுறாரு பார்க்கலாம். ஏசு அவளுக்கு பிரதியுத்திரமாக, ஸ்திரீயே, ஓ வுமன், சீஷன் சொன்னாங்க, கத்தாதீங்க ஆண்டவரே, எல்லாம் வந்துட போறான், இந்த பொம்பளை கத்துது அனுப்பிடுனா. இப்ப இவர் கத்துறார், He is not bothered about the people. He want to teach something. சத்தம் போட்டு பேசினா வந்துடுவான், நீ கவலைப்படாத. உனக்கு மண்டையில் ஏறிச்சா? உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இவள் விசுவாசம் பெருசு. Great is your faith. உன் விசுவாசம் மெகா ஃபெய்த். உன் விசுவாசம் பெரியது, மிகப்பெரியது. எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஏன் அவ்வளோ பெரிய விசுவாசம் பெருசுன்னு சொன்னார்னா, நியாயமாக வந்த எது முதல் தடவை அவர் நடந்து வந்த வழி, ஏசுநாத இந்த சீரு சிதோன், சீதோன் பட்டணம் வழியாக வரார் பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் லெபனன், தெற்கு லெபனான் பகுதி, மலை பகுதிங்க, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். யூஸ்வலாக ஆம்பளைங்க சீக்கிரம் நடந்து போவாங்க, நான் பெண்களால் முடியாது. இப்போ அவள் போகிற ஏசுநாதன் போயிட்டு விடமாட்டா, மலையாவது காடாவது விடுறதில்லை ஒன்றுன்னு சொல்லி தெரிஞ்சிக்கிட்டே வரா. அவளுக்குள்ள ஒரு வேகம், விசுவாசம், அவள் போகிறத தடுத்து நிறுத்த முடியல. அப்புறம் அவன் வந்து சொல்கிறா, தாவீதின் குமாரன் இறங்கன்னு ப்ரேயர் பண்ணுறா, முதல்ல ஓடி வரா, ரெண்டாவது ஜெபம் பண்ணுறா,
இயேசுநாதர் பதிலே கொடுக்கல, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ரெண்டாவது தடை, வர்றதுக்கு ஒரு தடை, ஜபம் பண்ணால் பதில் வரல, ரெண்டாவது தடை. மூணாவது தடை, அவரே சொல்கிறாரு உனக்கு இல்லை. நாலாவது தடை சொல்கிறாரு பிள்ளைக்கு கொடுக்குறத நாய்க்கு கொடு. எத்தனை தடையும் கடந்து விட்டு கொடுக்காம ப்ரசிஸ்டன் சொல்கிறாங்க, விட மாட்டேன், சொன்னவர் உண்மை உள்ளவர். இப்போ உங்களுக்குள்ள என்ன வரணும்னா, உங்களுக்குள்ள எப்படி வரணும்னா, வாழ்க்கையில் நீங்கள் பெறவே முடியாத மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், நம்பலான்னு பார்த்தா நம்புகிற மாதிரி அங்கே வாய்ப்பு இல்லாமல் போனாலும், கூட இருக்கிறவங்களும் வந்த ஜனங்களும் வந்த ஜனமும் இருக்கிற ஜனமும் உன்னை பார்த்து இது வரவே வராதடின்னு சொன்னாலும், ஐயா அது வராதுப்பான்னு உனக்கு சொன்னாலும், இல்லை யாராவது ஒருத்தர் ஜபம் பண்ணி கத்த சொல்லிட்டாரு, ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், யார் அந்த எஸ்தர் மகளே, உனக்கு தேவன் கொடுத்துக்கிற பங்கு இந்த துன்பத்தில் வழியாய் நீ கடந்து போன்னு சொன்னால் நம்பிடாத, நீ சொல்லணும் அது என் பங்கு அல்ல, என் பங்கு எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பது. இன்னைக்கு வாழ்க்கையில் தோல்வி இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், இழப்பு இருக்கலாம், புருஷனை இழந்திருக்கலாம், அல்லது நீ மனைவி இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், துன்பத்தை வழியாக நீ கடந்து போகலாம், யாராவது ஜெபம் பண்ணி சொல்லலாம், இதுதான் உன்னுடைய பங்கு, இது உனக்கு கர்த்தர் கொடுக்குறான்னு சொன்ன, இல்லை இல்லை எத்தனை தோல்வி அவமானம் வந்தாலும் இது என் பங்கு அல்ல, என் பங்கு நன்மை நிரம்பி வழியும், என்னை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்புவார். Come on my people, நல்ல கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். நீங்கள் உங்கள் தோல்வியிலிருந்து எழும்ப முடியும், அவமானத்திலிருந்து எழும்ப முடியும், வெட்கப்பட்ட இடத்துல உங்க தலை நிமிர முடியும். யாரெல்லாம் முடியாத அவன் கண்ணு காண, உன் எதிராளிக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து உன் பங்கை நிரம்பி வழிய செய்வான். உயிர் உள்ள நாளெல்லாம் ஓ க்ளோரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். பகல் அழகு புரிஞ்சுதானுங்க, எழுந்திருக்கணுமா, இந்த நிலைமையை விட்டு நீ போகணுமா, உங்க தேவனை பத்தி தெரிஞ்சுங்க. அம்மா அப்பா கூட மறக்கலாம், இவர் மறக்கவே மாட்டார். உண்மையா சொல்றேங்க, நமக்காக மனுஷனா வந்து என் இடத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக அடிச்சு ரத்தம் செஞ்சு உயிரே கொடுத்தாருன்னா, அப்புறம் நான் எப்படி என்னை மீட்கிறதுக்கு இவ்வளவு வேலையை கொடுத்துட்டு என்னை நடுத்தரில் விடுவாரு? நீ கஷ்டப்பட்டு ஒரு பணத்தை சம்பாதிச்சு ஒரு கோல்டு ஒரு 10,000 செய்த மாட்டி ரோட்ல தூக்கி போட்டு போயிடுவியா? அதில் ஒரு சின்ன ஒரு ஊக்கு ஒன்று போட்டிருக்கோம், அந்த அறந்து விழுந்தோடனே அது ஜாக்கெட்ல எங்கே ரத்தம் செய்யண்டி கத்துக்கு தோத்துறோம், அப்போ உனக்கு தெரியுதில்ல அவ்வளோ விலை உயர்ந்தது போ, அது எவ்வளோ பத்திரமும் பாதுகாக்கணும்னு தெரியுது. உனக்கே விலை கொடுத்து வாங்கினா அதுக்கு வேல்யூ தெரிஞ்சு அதை பாதுகாக்கணும்னு தெரியுது, உயிரையே கொடுத்துருக்கு தெரியாது அவனை பாதுகாக்கணும்ண்ணே. நீங்கள் கவலைப்படுறதை விட உங்கள் மேலே அக்கறை அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. நீ பெத்த பிள்ளைய நீ அக்கறை காட்டுறதை விட உன்னை உண்டாக்குன தேவனுக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. கவலைப்படாதே, கவலைப்படாதே, அழாதே, பயப்படாதே, இந்த மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒன் வேர்ட், ஜஸ்ட் எ வேர்ட், just a word, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என் நேசர் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தார், நான் சுகமானேன். That's enough.